ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவெல்லாம் சுபகிருத வருடம் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ரம் அடைகிறார், மீனத்தில் குரு இருக்கிறார், கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜோதிட கலையில் மாத்ரு காரகர் என போற்று புகழப்படும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியை சூரிய பகவான் கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் ஆடி மாதம் எனவும், அம்பிகை மற்றும் தாயாரின் மாதம் என நாம் காலகாலமாக பூஜித்து வருகிறோம். சந்திரன் புத்தி கூர்மையும் அறிவு திறனையும் கிரகப்பு திறனையும் அளிக்கும் கிரகமாகவும், ஒவ்வொருவரின் ஜென்ம கால ஜாதகத்திலும் சந்திரன் எந்த அளவிற்கு சுபபலம் பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவு திறனும் இருக்கும். மேலும் பெற்ற தாயின் மீது ஏற்படும் மரியாதை, அன்பு, பாசம் மற்றும் பக்தி ஆகிய நற்பலன்களையும் ஜாதகத்தில் சந்திரன் நிலையை கணித்து பார்த்தே கூற முடியும். படித்தவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அளிப்பவரும் சந்திரனே. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் சாதுரியத்தை அளிப்பதும் சந்திரனே. சந்திரனின் ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், நீச்ச வீடு விருச்சகமாகும். ஆடி மாதத்திற்கு அம்பிகை மாதம் என்றும் பெருமை உள்ளது. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தெய்வீக தனி சிறப்புகளும் உண்டு. பெண்மணிகள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி பராசக்தியை பூஜிப்பதால் அவர்களின் கணவர்மார்களுக்கு நீண்ட ஆயுளும் சுமங்கலி பாக்கியமும் கிட்டும் என்பது காலகாலமாக நிலவி வரும் நம்பிக்கையாகும். திருமண வயதில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து மாலையில் பசுனை தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை பூஜித்து வந்தால் ஆழ்ந்த அன்பும் நீண்ட ஆயுளும் உடைய கணவர் அமைவார் என்பது பொருளாகும். அம்பிகை பார்வதியே ஆடி மாதத்தில் உபவாசம் இருந்து இறைவனை மனதில் நிறுத்தி கடும் தவம் இயற்றியதால் பரமேஸ்வரனையே பதியாக அடைந்தாள். மேலும் உத்தராயண புண்ணியகாலம் முடிந்து தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பமாவதும் இந்த ஆடி மாத பிறப்பன்றுதான். தேவர்கள் உலகில் பகல் பொழுது முடிந்து இரவு காலம் ஆரம்பிப்பதை தான் ஆடி மாத பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. ஆடி 13/29/7/2022 அன்று புதன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். ஆடி 22/7/8/2022 அன்று சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார். ஆடி 25/10/8/2022 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களின் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும். இந்த மாசம் ஆடி 13 சிம்ம ராசிக்கு புதன் செல்றாருங்க. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 4 இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் தாங்க. குடும்ப முன்னேற்றம் திருப்தியா இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் உண்டுங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்பார். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்குங்க. ஆடி 22 கடகராசிக்கு சுக்கிரன் செல்றாருங்க. உங்கள் ராசிநாதனாகவும் 6 இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குவது சுக்கிரன். சகாய ஸ்தானத்தில் வரும்போது நல்ல காரியங்கள் பல இல்லத்தில் நடைபெறுங்க. நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்து முன்னேற்றம் அடையுங்கள். வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆடி 23 மீன ராசிக்கு குரு வக்ரம் பெறுகிறாருங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாகுங்க. எனவே அவர் வக்ரம் பெறுவது நன்மைதாங்க. என்றாலும் லாபாதிபதியான குருவால் சில சமயங்களில் பொருளாதார சிக்கலும் ஏற்படுங்க. வெளிநாட்டு முயற்சியில் தடை ஏற்பட்டு ஆகலாம். தொழில் போட்டிகளை சமாளிக்க புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். ஒரு சிலருக்கு வாங்கி இடத்தை விற்க நேரிடலாங்க. வியாபார போட்டி அதிகமா இருக்குங்க. உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்காது. குரு பகவான் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குவதால் அதன் வக்ர காலத்தில் ஒரு சில நன்மைகளும் நடைபெறுங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப அரசு வழியில் சில சலுகைகள் கிடைக்குங்க. சில நல்ல
காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியங்க. ஆடி 25ஆம் தேதி ரிஷப ராசியான உங்கள் ராசிக்கு செவ்வாய் வராருங்க. சப்தம விரையாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரும்போது வாழ்க்கை துணை வழியே செலவுகளை ஏற்படுத்தலாங்க. எதிர்காலத்தை பற்றி பயம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். சேமிப்பெல்லாம் கரைதன் கவலைப்படாதீங்க. தொலைதூரத்தில் இருந்து உத்தியோக சம்பந்தமாக அழைப்புகள் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள இயலாது. ரிஷப ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். வேலை பார்க்கும் ரிஷப ராசியினர் தங்கள் பணிகளிலும் பொறுப்புகளிலும் கவனமாக இருத்தல் மிகவும் நல்லதுங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதை சனி பகவானின் வக்ரகதி நிலை தெளிவாக தெரியப்படுத்துதுங்க. அதனால கவனமா இருங்க. மேல் அதிகாரிகளின் நியாயமற்ற போக்கு மனதில் வேதனையும் விரக்தியையும் ஏற்படுத்துங்க. அலுவலக விஷயங்கள் பற்றி மேல் அதிகாரிகளுடன் விவாதிக்கும் போது பொறுமை நிதானம் முக்கியங்க. உங்கள் கருத்து தான் சரியானது என வாதித்திட வேண்டாம். இத்தகைய தருணங்களில் சாதுரியம் பொறுமை மிகவும் முக்கியம். சக ஊழியருடன் அளவிற்கு மீறி நெருங்கி பழக வேண்டாம் என்பதையும் சனியின் நிலை குறிப்பிட்டுள்ளதுங்க. சில தருணங்களில் நமக்கு நாமே எதிரியாகி விடுகிறோம். நமது அறியாமையால் இத்தகைய தருணங்களை முன்கூட்டியே நமக்கு எடுத்துக்காட்டி எச்சரிக்கை செய்கிறது ஜோதிடம் எனும் வாழ்வு கலைங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது மிக கடினங்க. ரிஷபராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். பாடுபடும் அளவிற்கு லாபம் கிடைக்காது. விற்பனை சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதும் வியாபாரத்தை பாதிக்கும். மார்க்கெட் நிலவரம் அடிக்கடி மாறுங்க. அதனால பொருட்களுக்கு விலை நிர்ணயிப்பதும் பிரச்சனைகள் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரனின் நிலையினால் ஓரிரு வாய்ப்புகள் கிடைக்குங்க. போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கும். இருப்பினும் சினிமா துறையும் ஆடம்பர வாழ்க்கையும் இரட்டை குழந்தைகள் எனலாம். ராகு செவ்வாய் மற்றும் சனியின் நிலையினால் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்காது என்பதை மற்ற கிரகங்களின் கூட்டணி பலம் குறிப்பிட்டு காட்டுதுங்க. திருமணமான சினிமா துறையினருக்கு குடும்ப வாழ்க்கை இனிக்கும். குருவின் நிலை காரணமாக தாங்க அது. ரிஷபராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரன் ஆதரவாக நிலை கொண்டுள்ளார். ஆயினும் அரசியலுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்றொரு முக்கிய கிரகமான செவ்வாய் சாதகமாக இல்லைங்க. கட்சியில் பெருகி வரும் ஆதரவு உங்கள் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. ஆதலால் மிக முக்கிய அரசியல் பிரச்சனை ஒன்றில் தேவையில்லாமல் உங்கள் கருத்தினை வெளியிட்டு அதன் காரணமாக மேலிடத்தில் அதிருப்தியையும் ஆதரவையும் இழக்க நேருங்க. பேச்சுல நிதானமும் கட்டுப்பாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. ரிஷபராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். வித்யா காரகரான புதன் இம்மாதம் முழுவதும் சாதகமாக இல்லைங்க. இருப்பினும் குருவின் நிலை அனுகூலமாகவே இருப்பதால் இவரது பார்வையின் சக்தி ஆதரவாக உள்ளது. சக மாணவர்களோடு பழகுவதில் எச்சரிக்கை அவசியங்க. படிப்பை தவிர வேறு விஷயங்களில் மனதை செலுத்தாமல் இருப்பது நல்லதுங்க. செல்போன் நண்பர்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய கல்வியே உங்களின் நாளை எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்று மறந்து விடாதீர்கள். ரிஷபராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். வருமானம் நல்லபடியே நீடிக்கும். சந்தை நிலவரம் ஆதரவாகவே உள்ளது. பழைய கடன்களால் மன நிம்மதி குறையுங்க. ஆடு மாடுகளின் பராமரிப்பில் பண செலவுகள் உங்களுக்கு இந்த மாசம் அதிகமா இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் குருவின் வக்ர காலத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். சுப செலவு அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் கூடுங்க. உதிரி வருமானங்களும் நிறைய வரலாம். புது ஆதித்ய யோகம் இருப்பதால் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். நினைத்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகளும் வந்து சேரும். குரு பகவான் வழிபாடு குதூகலம் வழங்குகிறது. ரிஷபராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை 18, 19, 20, 26, 27 மற்றும் 31, ஆகஸ்ட் 1, 11, 12, 15 மற்றும் 16. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் நீலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.